1914 மகேந்திரமங்கலத்தில் வித்யாபியாசத்தை முடிச்சுண்டு பெரியவா கும்பகோணத்துக்கு வந்தா. 1911 1915 வரைக்கும் மடத்தோட நிர்வாகம் ஜில்லா கோர்ட்டு பாதுகாப்பில் ஒரு கார்டியனை நியமித்து மடத்து நிர்வாகம் நடந்துன்னு வந்தது. காரணம், பெரியவா மைனருங்கிற அந்த ஸ்திதியில் இருந்ததுனால இப்படி ஒரு ஏற்பாடு ஆயிருந்தது. ஆனால் 1915 மே மாதம் பெரியவாளுக்கு 21 வயசு பூர்த்தியாகி மேஜருங்கிற ஸ்டேட்டஸ் வந்ததுனால நிர்வாக பொறுப்பு முழுக்களும் பெரியவா கைக்கே நேரடி பார்வைக்கு வந்தது. நேரடி பார்வைக்கு நிர்வாகம் வந்தால் கூட நம்ம மடத்தில் சம்பிரதாயம் அவ பேனா எடுத்து கையெழுத்து போடுறது, அந்த அலுவலகத்தில் நிர்வாக ரீதியாக என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் இவா டைரக்டாக பீடாதிபதிகள் பண்ணுறதில்லை. அதுக்கு பதிலாக அவளோட சார்பில் ஸ்ரீகாரியம் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு நிர்வாகஸ்தரை நியமனம் பண்ணி அவளுக்கு எல்லா பவரையும் கொடுத்து இந்த ஆச்சாரியால் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் அந்த ஸ்ரீகாரியம் ஏஜென்ட் மூலியமாகவே பண்ணுறது அப்படிங்கிறது சம்பிரதாயம். அதுபடி பெரியவா தன்னோட நேரடி பொறுப்புக்கு வந்தோன்னே திருப்பாதிரிப்புலியூர் பசுபதி ஐயர் அப்படிங்கிறவர் ஸ்ரீகாரியம் ஏஜென்ட்டாக நியமனம் பண்ணினா. இவர் எந்தவித சன்மானமும் வாங்கிக்காத, சம்பளமும் வாங்கிக்காத மடத்தில் ஸ்ரீகாரியம் ஏஜென்ட்டாக இருந்து கைங்கரியம் பண்ணினர். பெரியவா பட்டத்துக்கு வந்த அன்னியிலேருந்தே இவருக்கு மடத்தோட பெரிய தொடர்பு உண்டு. அப்படி ரொம்ப ஒரு தியாகத்தோட கைங்கரியம் பண்ணியிருக்கார் இந்த பசுபதி ஐயர். அப்படி 1915 நேரடி நிர்வாகம் வந்தோடனே பெரியவா நிர்வாகத்தில் முத முதல்ல நடந்த விசேஷம் சங்கர ஜெயந்தி. அந்த வருஷம் சங்கர ஜெயந்தியை வெகு விமர்சையாக பெரியவா கும்பகோணம் மடத்தில் கொண்டாடினா. அப்போது ஆரிய தர்மம் அப்படின்னு ஒரு மாத சஞ்சிகை, தமிழ் மாத பத்திரிகை, அதை வெளியிடுறதுக்கு ஆரம்பித்தா. பிற்காலத்தில் அது ரொம்ப பிரசித்தமாக நன்னா நடந்திருந்தது. இந்த ஆரிய தர்மத்தை ஸ்ரீரங்கத்தில் வாணிவிலாஸ் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு பிரசித்தமான ப்ரெஸ்ஸு, அதில் டி கே பாலசுப்பிரமணியர் அப்படின்னு அவரோட மேற்பார்வையில் அவரோட பொறுப்பில் தான் இந்த ஆரிய தர்மம்ங்கிற பத்திரிக்கை வெளிவந்திருந்தது. அதுக்கப்புறம் 1916 கும்பகோணத்தில் நவராத்திரி உற்சவம் நடந்தது. இந்த நவராத்திரி உற்சவத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினா பெரியவா. எவ்வளவு விமர்சையாக கொண்டாடினா அப்படின்னா, அதுக்கு என்னென்னலாம் செலவாச்சு அப்படிங்கிறது மடத்தில் கணக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா போல் ரொக்கமாக செலவழிஞ்சிருக்கு. இது சாப்பாட்டு செலவை தவிர, சாப்பாட்டு செலவையும் சேர்த்தா லட்ச போஜனம் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கா. லட்சார்ச்சனை, லட்ச தீபம், லட்ச போஜனம் அப்படின்லாம் பண்ணி வச்சா. அப்படின்னா 100,000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா அன்னதான செலவு எவ்வளவாக இருக்கும்? மடத்துக்கு பக்கத்தில் பின்னால் சேஷையா சஷில் அப்படின்னு திவானா இருந்தவ, அவளோட பங்களாவில் தான், அவளோட வீட்டில் தான் ஸ்டோர் ரூமாக வச்சுருந்தா. அப்படின்னா கும்பகோணத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்த எல்லா தனிகர்களும் தங்களால் ஆன சாமான்கள்லாம் கொண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே இங்கே மடத்துக்கு காணிக்கையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே மடத்தில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத, அங்கே பின்னால் வீட்டில் கொண்டு வைக்க முடியுமா, பெரிய வீட்டில் வைக்க முடியுமா இருந்தது. அந்த அளவுக்கு சாமான்கள்லாம் சேர்ந்து விமரிசையாக நடந்தது. இந்த அன்னதான செலவு, இந்த 50,000 ரூபா செலவு எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா போல செலவாக இருக்கலாம். ஏன்னா பெரிய காரியமா அப்படின்னு நமக்கு தோணலாம். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கோ, ரூபா நோட்டுனா என்னன்னு தெரியாத காலம் 1916 ஒரு நவராத்திரி உற்சவத்துக்கு 9 நாள் 10 நாளைக்கு 1,00,000 ரூபா செலவழிச்சுது அப்படின்னா எவ்வளவு விமரிசையாக நடந்திருக்கணும்? இவ்வளவு இன்ஃப்ளேஷன் எல்லாம் உசந்து பணவீக்கெல்லாம் உள்ள காலத்தில் கூட, இவ்வளோ விலைவாசி உயர்ந்த காலத்தில் கூட எல்லாரும் நவராத்திரிக்கு 1,00,000 ரூபா செலவழிக்கணுமா அப்படின்னு தெரியல. ஆனால் பெரியவா 1916 நவராத்திரி செலவு 1,00,000 ரூபாய்க்கு போல செலவழிச்சிருக்கா. அப்படின்னா பெரியவா பண்ணுற ஒவ்வொரு காரியமும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இனிமேல் நம்ம பண வால்யூவை வச்சுன்னு தான் இல்லை நாம் எடை போடுறதுங்கிறது இல்லை, ஒரு நமக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா லட்சதீபம் அப்படின்னும் கும்பகோணம் மடத்தில் இன்னமும் இருக்குது. எல்லா இடத்துலையும் மரத்தினால யானை மாதிரி உருவம், துவாரபாலகா மாதிரி உருவம், சிவலிங்கம் மாதிரி உருவம், இதெல்லாம் பண்ணி அதில் பித்தளையில்
வழக்கெல்லாம் பொருத்தி அதில் நெய்யை விட்டு ஏற்றி வைக்கிறது. பார்த்தா சாயந்தர வேளையில் ஜெகஜோதியாக திரும்பின இடம்லாம் ஜோதிர்மயமாக இருக்கும். அப்படி ஒரு லட்சதீபம் ஏற்றி அலங்காரம், அம்பாளுக்கு லட்சார்ச்சனை, நூற்றுக்கணக்கான சஹஸ்ரநாமங்கள், சுவாசினி பூஜைகள், சண்டிஹோமம், வேத பாராயணங்கள், இன்னும் தேவி மகாத்மிய பாராயணம், இன்னும் என்னென்ன உண்டோ. ஒரு பக்கம் பார்த்தாக்க திரும்பின இடம்லாம் ஒரே கோலாகலம். ஒரு பக்கம் பார்த்தா வைதிகள்லாம் வேதகோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா பூஜை நடந்துன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா வித்வான்கள்லாம் சங்கீத கச்சேரி பண்ணின்னு இருப்பா. இப்படி எங்கே திரும்பினாலும் ஒரே கோலாகலமாக மக்களமாக இந்த நவராத்திரி உற்சவம் நடந்தது. இந்த நவராத்திரி உற்சவத்தில் லட்ச போஜனம் அப்படின்னு அதை நடத்தினவர் தேப்பெருமாநல்லூர் ராமசுவாமி சிவன் அப்படின்னு சொல்லுவா. அவர் அன்னதான சிவன் அப்படின்னு குறிப்பிடுவா. தஞ்சாவூர் ஜில்லாவில் அன்னதான சிவன் அப்படின்னா தெரியாதவா இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அன்னதான சிவன். அப்படி அன்னதானம் பண்ணிக்க தஞ்சாவூர் ஜில்லாவில் எந்த கோவிலில் எந்த இடத்துல என்ன உற்சவம் நடந்தாலும் அதுக்கு தன்னோட பரிவாரங்களோடு போய் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு எப்போ வந்தாலும் வயர் நிறைய அன்னம் போடுறதுங்கிறது இந்த அன்னதான சிவனோட கைங்கரியம். அதனாலே அவருக்கு அன்னதான சிவன் அப்படின்னு பேர். இப்படி அன்னதானம் பண்ணினவர் என்ன கோடீஸ்வரர் அப்படின்னா இல்லை. அவரோட சொத்து என்ன அப்படின்னா அவர் மனைவி காலமானதுக்கு அப்புறம் மடத்திலேயே வந்து கும்போண மடத்திலேயே தங்கியிருந்தார். ஒரு நாலு மணி வேஷ்டியை கட்டின்னு இருப்பார். அவர்கிட்ட ஒரு பழைய மாட்டு வண்டி ஒரு காளமாடு இருக்கும். இவர் காலங்கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டப்பட்டையாக விபூதியும் போட்டுண்டு நேராக இந்த வண்டியை எடுத்துண்டு அதில் மாட்டை பூட்டி வண்டியில் ஏறி உட்கார மாட்டார். அந்த வண்டியை மாட்டை பிடிச்சுட்டே கும்பகோணம் கடவீதியெல்லாம் போவர். இப்படி போகிறதே எல்லாரும் என்ன பண்ணுவா, இவர் ஒன்றுமே கேட்க மாட்டார், இந்த தெருவோடு போயிட்டே இருப்பார். அந்தந்த கடைக்காரெல்லாம் பார்த்தவாள்லாம் என்ன பண்ணுவான்னு, அரிசி கடைக்காரர் பார்த்தார்னா சிவனோட வண்டியை பார்த்தா உடனேயே ஒரு முட்டை அரிசியை கொண்டு அவர் வண்டியில் வைப்பான். அடுத்தது வெள்ளை கடைக்காரா இருந்தால் உடனே வெள்ளத்தை கொண்டு வைப்பா, புளியை கொண்டு வைப்பா, உப்பை கொண்டு வைப்பா, மிளகாயை கொண்டு வைப்பா. யாரால என்ன வியாபாரம் பண்ணுறாலோ எல்லா வியாபாரிகளும் சிவனையும் சிவன் வண்டியும் பார்த்தோன்னே அவர் கேட்காதே எல்லாரும் கொண்டு சாமானை குமிச்சிடுவா. அந்த வண்டி ரொம்ப எடுத்துனா நேரம் மடத்துக்கு வருவர், அந்த சாமான்லாம் இறக்கி வைப்பார். அன்னைக்கு எலெக்ஷன் தீர்ந்தது, உடனே இவர் படுத்து விடுவார். எப்படி சாப்பிடுவார், இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறவர் அந்த அன்னதானத்துக்கு சமைச்சதில் ஒரு பேருக்கு அவர் சாப்பிட மாட்டார். இத்தனை பேருக்கும் ஆகாரம் பண்ணி வச்சுட்டும் பக்கத்தில் யாற்றியான்னு சொல்லி ஒரு தயிர் சாதம் மோர் சாதம் தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு எளிமையான மனுஷன் அவர். பிற்காலத்தில் காலமானத்துக்கு அப்புறம் அவரோட சொல்பமான 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ பணம் மீந்திருந்தது. அதை பெரியவாள்கிட்ட கொண்டு சேர்த்து முடியுமா அவர் சொல்லியிருந்தார். பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி, சாட்சாத் பெரியவாளை அம்பாள் பரமேஸ்வரன் அப்படின்னே உபாசிந்தார். பெரியவாளோட வயசில் பெரியவர்னா கூட பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம் பக்தி. பெரியவாளுக்கும் அன்னதான சிவன்கிட்ட ரொம்ப மரியாதை. பெரியவா கடுமையான உபவாசங்கள்லாம் இருந்திருக்கா. சின்ன வயசில் இப்போ இடத்துக்கு வந்தோடனே அந்த சன்னியாசாசிரமத்துக்கு உண்டான தர்மப்படி இருக்கணும் அப்படின்னு. சன்னியாசாசிரமத்தில் எல்லா நியமங்களும் ரொம்ப கடுமையான, ஆகார நியமோ கடுமை, ஜபதமங்களோ கூட, இப்படி பலவிதமான நிஷ்டைகளில் இருக்க வேண்டியிருக்கு, தபஸை ஏற்றிக்க வேண்டியிருக்கு. அதுபடி பெரியவா இருப்பா. வெறும் வில்வ கொழுந்தையே சாப்பிட்டு, வெறும் வேப்பலை கொழுந்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே பலகாலம் இருந்திருக்கா பெரியவா. அப்படிலாம் கடுமையாக காயக்லேஷம் பண்ணி தபஸ் பண்ணா. ஏன்னா ஞானிகளுக்கு அழகு அதானே. அப்படி கடுமையான ஆகார நியமம் இருக்கிறதே என்னதான் இருந்தாலும் சரீர மூலியம் அதுக்கு உண்டான உபாதைகளை அது காமிக்க மூலியம் அதெல்லாம் காமிக்கிறதே மடத்தில் நிர்வாகத்தில் இருக்க வழக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெரியவா மட்டும் சாப்பிடாத இருந்து அதனால உடம்பு உபாதையெல்லாம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் மனசு வருத்தமாக இருக்கும் இல்லையோ. அதனால இந்த உடம்பு உபாதையை உத்தேசிச்சாலும் பெரியவா தானும் கொஞ்சமான அல்ப ஆகாரமானும் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னா பெரியவா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாளாம், நேர அன்னதான சிவன்கிட்ட சொல்லி நீங்கள் போய் பெரியவாளை ஆகாரம் பண்ணும்னு சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் கேட்பா அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அன்னதான சிவன் மேலே பெரியவாளுக்கு எவ்வளவு பிரியம் இருந்தது அப்படின்னு. பெரியவா பின்னால் மெட்ராஸில் வந்து தங்கியிருந்தா. மெட்ராஸில் இருக்கிறதே மகாமக உற்சவத்துக்காக அன்னதானத்துக்கு கலெக்ஷன் பண்ணணும்னு இங்கே மெட்ராஸ்க்கு வந்தார். அப்படியே பெரியவாளையும் தரிசனம் பண்ணினார். பண்ணுறதே மெட்ராஸில் கொசு ஜாஸ்தியாக இருந்து பெரியவா காலெலாம் ஒரே கடிச்சிருந்தது. நமஸ்காரம் பண்ணினவர் பார்த்தா
பாதத்தில் சிவக்க சிவக்க அப்படிலாம் இருக்கிறது பார்த்தோன்னு ரொம்ப வருத்தப்பட்ட பெரிவாள்கிட்ட தாபத்தோடு சொன்னார். ஒரு தாயார் குழந்தைகிட்ட சொல்கிறாப்புல, பெரிவாளுக்கு அவ சரீரத்தை லட்சியம் இல்லாத இருக்கலாம், ஆனால் பக்தாளுக்கெல்லாம் சொந்தமான சரீரம் எது? அந்த சரீரத்தை எவ்வளவுக்கெவ்வளவு பாதுகாத்து எத்தனை நாள் இருக்கோ அவ்வளவுக்கெவ்வளவு நாங்கள் தரிசனம் பண்ணி அத்தனை நாள் அனுகிரகத்தை அடையலாம். அதனால பெரியவா எங்களை உத்தேசிச்சு பக்தாவை உத்தேசிச்சாலும் இந்த சரீரத்துக்கு ஒரு சவரட்சணை பண்ணணும், அது பாதுகாக்கணும். இந்த கொசு கொசு வந்ததுன்னா பெரிய வியாதியெல்லாம் வந்துடும், அதனால பல உற்பத்திகள் ஏற்படும், அதனால பெரியவா அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, கொசுவலை கட்டின்னு படுத்துக்கணும் அப்படின்னு தானே கொசுவலை வாங்கி கொடுத்து இதில் பெரியவா தான் படுத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னார். அவரோட அந்த பிரார்த்தனைக்காக பிரியத்துக்காக பெரியவா கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்தியிருந்தா. அந்த அளவுக்கு அன்னதான சிவன்ட்டு பெரியவாளுக்கு ஒரு பிரியம் உண்டு. இந்த அன்னதான சிவன் இந்த நவராத்திரி உற்சவத்தில் லட்சபோஜனம்லாம் ஏற்பாடு பண்ணினர். எப்படி இருக்கும் அப்படின்னா, சமையல் உள்ள பார்த்தா 1000 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்துன்னு சாப்பிட்றாப்புல டைனிங் ஹால், 200 பேருக்கு மேலே சமயக்காரர்கள் அந்த சிப்பந்திகள், 200 பேருக்கு மேலே, 200 பேர் ஒரு கிச்சனில் காரியம் செய்கிறோன்னா அதில் ப்ரிப்பரேஷன்லாம் எவ்வளவு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், பெரியவாளே சொல்லியிருக்கா அவர் சமைச்சு வச்சதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த அழகெல்லாமே கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவர் சாதம் வடித்து குமிச்சு வச்சுருந்தார்னா மலை மாதிரி இருக்கும், அன்ன மலையாக இருக்கும். இந்த அன்ன மலை அப்படின்னா இந்த பக்கம் ஒத்தணுன்னா அந்த பக்கம் ஒத்தணுன்னா தெரியாதான், அந்த அளவுக்கு இருக்குவான். இவ்வளவு சாதம் வடிக்கணும்னா எத்தனாம் பெரிய அண்டாவில் வடிக்கிறது, எத்தனாம் பெரிய தவளையில் வடிக்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னார். கீழே ஓலப்பாயை பரத்திட்டும் அதில் கொதிக்க 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 2 முட்டை சாத்தை வடித்து அதில் பறத்திட வேண்டியது, அது மேலே மெல்லீசாக ஒரு வெள்ளத்துணியை போட வேண்டியது, அது மேலே 2-3 முட்டை அரிசியை கொட்டிட வேண்டியது, அது மேலே ஒரு வெள்ளத்துணியை போட வேண்டியது, அது மேலே 3-4 முட்டை அரிசி சாத்தை வடித்து கொதிக்க கொதிக்க அது மேலே போட்டு மேலே 100 ஓலப்பாயை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாக்கால் சுற்றி அப்படியே வச்சிருவாளாம். அடியில் கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்த சாதம், நடுப்புற அரிசி, மேலே கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்த சாதம் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா இந்த மேலே இருக்கிற சூடு கீழே இருக்கிற சூடு ரெண்டுத்தினாலையும் நடுப்புற இருக்கிற அரிசி முழுக்கலும் சாதமாக ஆகியிருக்குமா. இதெல்லாம் ஒரு வினோதமான ப்ரெஷர் குக்கர் சிஸ்டம் போல இருக்கு. இதெல்லாம் அவர் சிவனே கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா இதெல்லாம் எதை காமிக்கிறதுன்னு, அடுத்தவாளுக்கு அன்னதானம் பண்ணுறதுல என்ன ஒரு ஆர்வம் இருந்தா, ஸ்ரத்த இருந்தா இப்படி எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாதம் வெடிச்சு போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அப்படி பண்ணினவர் குழம்பெல்லாம் வச்சிருந்தா குழம்புண்டாக்குள்ள பெரிய தொட்டி கட்டி அதில் குழம்பு ஊற்றி வச்சிருப்பாளாம். அதுக்குள்ள ஒரு குட்டி யானையை இறக்கினா கூட மொழிகி போடுற அளவுக்கு குழம்பு இருக்குமாம், ரசம் இருக்குமாம். இதெல்லாம் வேணா பண்ணிடலாம். இத்தனை பேருக்கும் மோர் வேணும்னா என்ன பண்றது, தயிர் வேணும்னா என்ன பண்றதுன்னு. அதனால என்ன பண்ணுவாரான்னா எப்பொழுதுமே அவர் எல்லார் வீட்லேயும் பாலெல்லாம் மீந்தா அதை தயிராக ஆக்கி தங்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்வார். அந்த மரப்பீப்பா இருக்குமா, அந்த மரப்பீப்பாக்குள்ளே இந்த தயிரெல்லாம் ஊத்திண்டே வருவா. வந்து மேலே ஒரு கார்க்கு போட்டு சீல் வச்சுட்டே வருவா. அந்த பீப்பா ரொம்ப எடுத்துனா கார்க்கு போட்டு சீல் வச்சு அரக்கு சீலை வச்சு பக்கத்தில் உள்ள கோவில் குளத்தில் அதை தூக்கி விட்டுறது, முதக்க விட்டுறது. ஃப்ரிட்ஜ் போல இருக்கு. அந்த மரப்பீப்பாக்குள்ளே இருக்கிற தயிர் குளத்திலேயே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அந்தந்த க்ஷேத்திரத்தில் அந்தந்த ஊரில் எப்போ தேவைப்படுறதோ போய் ஒரு பீப்பாவை எடுத்துட்டு கார்க்க திறந்தால் உள்ளுக்குள்ளே தயிர் இருக்கும். இது ஏதோ பல மாதங்களுக்கு முன்னால் தயிரை உரக்குத்தி அந்த பீப்பாவில் உரப்பி குளத்தில் போட்டிருப்பா. ஆனால் பல மாதங்களுக்கு அப்புறம் எடுத்தா கூட முத நாள் ராத்திரி தோச்சாப்பில் அப்படி இருக்குமா. இப்படி இல்லாம ஒரு சிஸ்டத்தை அவர் வச்சுண்டு இப்படி சாமான்களாம் சேகரித்து அன்னதானம்லாம் பண்ணினர். அப்படி ஒரு அன்னதானம் பண்ணின உத்தமர் அவர் காலகதி அடைஞ்சர். அப்போ காலகதி அடைஞ்சோன்னு பெரியவா சொன்ன வார்த்தை, அன்னதான சிவன் வேத அத்தியானம் பண்ணலை, சாஸ்திரம் வாசிக்கலை, ஜபதபங்கள்லாம் பண்ணலை, ஆனால் கூட 10 பேருக்கு சாதம் போட்டே மோட்சத்துக்கு போயிட்டார்ரா அப்படின்னு. மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு பெரியவா உத்தரவாதம் கொடுக்குறா. யாராலேன்னு சொல்ல முடியுமா மோட்சத்துக்கு போனாரா போகலையா நமக்கு தெரியாது, ஆனால் பெரியவா சொன்ன வார்த்தை மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு. அதனாலதான் அன்னதான சிவன் அன்னதான சிவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கு. அன்னதானம் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு. அப்படி பிரியமா பல பேருக்கு அன்னதானம் பண்றது நமக்கு ஒரு மோட்சத்துக்கு சாதனமா இருக்கு. அதனால்தான் போல இருக்கு, இதை வலியுறுத்துறாப்பிலேயே பராசக்தியான ஜெகன்மாதா எப்படி இருக்கான்னு, கையில அன்ன பாத்திரத்தோடய கரண்டியோடய அன்னபூர்ணேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரின்னு காசியில உட்கார்ந்துருக்கா.
அத்தனை பேருக்கும் படி இழக்கிறதுக்குன்னு. அப்படி அந்த அன்னதானத்தெல்லாம் இந்த அன்னதான சிவன் தான் பார்த்துண்டார். 400க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ்லாம் அங்கே வந்து கைங்கரியம் பண்ணினா. இப்படி பல விதத்திலையும் கிராண்டாக இந்த 1916 நவராத்திரி நடந்தது. இப்படி நடந்த இந்த நவராத்திரி, அதுக்கு முன்னால் பேப்பரில் ஒரு விளம்பரம்லாம் கொடுத்துருந்தா, நவராத்திரியோட பர்பஸ் என்ன, இது எதுக்காக கொண்டாடுறது, இதோட நோக்கம் என்ன, லோகக்ஷேமார்த்தம் தான், எல்லாருக்கும் சுபீட்சம் ஏற்படணும், அம்பாளோட கடாட்சம் வேணும், எல்லாருக்கும் கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆரோக்கியம் வேணும், தைரியம் வேணும், இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக தானே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற ரூபத்தெல்லாம் அம்பாளை நாம் உபாசிக்கிறோம், அதுவும் இந்த சரத்காலத்தில். அதனால் அந்த நவராத்திரியோட நோக்கம் என்ன, அதோட பர்பஸ் என்ன, எல்லாத்தையும் கொடுத்து மடத்துலேருந்து விளம்பரம் வந்தது, இது மடத்தில் நடக்க போகிறது அப்படின்னு. இந்த விளம்பரத்தையும் இந்த தந்தியை பார்த்துட்டு பத்திரிகையில் ஒரு பக்தர் ஆச்சரியப்பட்டு பெரியவாளுக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அவரும் பின்னால் பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருந்தார். அது யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் 1916 கும்பகோணம் மடத்தில் பெரியவா நடத்தின நவராத்திரி உற்சவத்தை கேள்விப்பட்டு அவரும் சாக்தரா அம்பாள் உபாசகராக இருந்ததுனால ரொம்ப அவருக்கு சந்தோஷம். இப்படிலாம் ஒரு நவராத்திரி உற்சவம் அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு பரம சந்தோஷமாக இருந்தது அப்படின்லாம் பெருசாக விவரித்து பெரியவாளுக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அவர் எப்படி என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிற சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். பாரதியார் சொல்கிறார், உலகத்தார் பராசக்தியை நல்ல மழை வேண்டி சரத்காலத்தில் 9 பூஜை செய்யறது நமது பூர்வீகர்கள் செஞ்சு வச்ச ஏற்பாடு. ரொம்ப பயனுள்ள காரியம் அது, ரொம்ப மேலான வழியும். கும்பகோணம் சங்கர மடத்தில் இந்த நவராத்திரி பூஜை ரொம்ப கோலாகலமாக நடத்த போவதா பத்திரிகையில் போட்டிருந்தது. இது சகஜமான விஷயம்தான், சாதாரணமான விஷயம். தேசம் முழுக்க இப்படி நடக்கிறது நல்லதுன்னு தோன்றது. சங்கர மடத்தில் எனக்கு ஒரு ஆவல் அபிமானம் இருக்கிறதுனால அந்த செய்தியை உடனே வாசிச்சு பார்க்கணும்னு பார்த்தேன். அதில் பாதி சாஸ்திரமாக இருந்தது. ஒரு லௌகீகமான வர்த்தமான ஒரு தந்திக்குள்ள இந்த சாஸ்திரத்தை நுழைச்சிருந்தது ஒரு வினோதமான விஷயம். ஆனாலும் அதில் கண்ட சாஸ்திரம் ரொம்ப உண்மையாக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனவே அதை படித்த பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு பாரதியார் அதை பாராட்டி எழுதியிருந்தார். மேலும் பெரியவாளுக்கும் இதே மாதிரி தன்னோட மகிழ்ச்சியும் பாராட்டியும் தெரிவித்து லெட்டரெல்லாம் போட்டிருந்து அந்த நவராத்திரியில் எல்லாம் கோலாகலமாக நடந்து விஜயதசமி அன்னைக்கு பெரியவா பட்டணப்பிரவேசம் பண்ணினான். யானை மேலே அம்பாரியில் உட்காந்துட்டு பட்டணப்பிரவேசம் பண்ண நகரத்தார் செட்டியார்களோட ஏற்பாடில் இந்த விஜயதசமி விஜய யாத்திரை நடந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம். அதில் பலவிதமான வான வேடிக்கைகள், விளக்கு அலங்காரங்கள், இன்னும் குதிரை ஆட்டம், இந்த கரகாட்டம் முதலான கிராம வாத்தியங்கள், அந்த வித்தைகள்லாம் உள்ளது. இன்னும் நாதஸ்வரம், பேண்டு, அதி முதலான எல்லாத்தோடையும் ஜெகஜோதியாக 1 கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு இந்த ப்ரொசஷனோட பெரியவா விஜய யாத்திரை பண்ணினான். இப்படி இந்த விஜயதசமியோட இந்த நவராத்திரி பூர்த்தியாச்சு. இந்த 1914 வித்யாபியாசம் முடிஞ்சு கும்பகோணம் வந்தான்னு பார்த்தோம். அந்த 1914 18 வரைக்கும் கும்பகோணத்திலேயே தான் பெரியவா இருந்தா. அந்த 4-5 பல சுவாரஸ்யமான காரியங்கள்லாம் நடந்தது. அப்போது பல வித்வான்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்தா. பெரியவா வித்யாபியாசம்லாம் முடிச்சுண்டு பெரிய சர்வஜனா அதிமேதாவியாக இங்கே பிரகாசிச்சிருந்தது. எல்லாம் தேசம் முழுக்கலும் பரவிந்தது. நாட்டில் உள்ள பல பாகங்கள்லேருந்தும் பல பேர் வந்து பெரியவா தரிசனத்துக்கு வந்து பெரியவாளோட அளவலாவி தங்களோட துறைகளை உள்ள விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பேசி பல விஷயங்கள் தாங்கள் புதுசாக தெரிஞ்சுட்டு இப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாக கழிச்சிருந்தா. அப்படி இருக்கிறதே பல சாஸ்திர வித்வான்கள்லாம் வந்து சாஸ்திர சதஸ்லாம் நடக்கும். அந்த சாஸ்திர சதஸில் பார்த்தேன்னா சில சமயங்களில் இந்த பண்டிதாள்லாம் ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிறாப்லாம் இருக்கும். ஒருத்தர் சொன்னத்தை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டா, இன்னொருத்தர் சொன்னத்தை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டா, அப்படிலாம் வாக்குவாதம்லாம் நடக்கும்.
பட்டி மண்டபம் அப்படின்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் தானே விசாரம் தானே, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே அப்படி ஒரே அமக்கலமா நடக்கிற இடத்துல பெரியவா வந்து உட்கார்ந்துட்டு இதுக்கு ஒரு சமாதானம் சொல்றதே, அத்தனை பேரும் ஆஹா ஆஹா ஆஹான்னு ரெண்டு பக்கத்தை சேர்ந்த பண்டிதாலும் இத நியாயம் இது சரி அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அதிசயமா இருக்கும், இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு மேதா விலாசமா எப்படி பிரச்சனைகளை ரொம்ப எளிமையா அணுகிறா, அதுக்கு எப்படி ஒரு சுலபமான தீர்வு சொல்றாளே அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாப்புல இருந்தது. அதே மாதிரி வடமொழி தென்மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் தமிழ் முதலான லாங்குவேஜஸ்ல உள்ள லிட்ரேச்சர்லாம் எடுத்துட்டு அதுல என்னென்ன அருமை பெருமைகள்லாம் இருக்குன்னு அதை அலசி ஆராயிருது. அதை சேர்ந்தவாள்லாம் வந்து அவள்லாம் சந்தோஷப்படுவா. சங்கீதம், சங்கீதத்தில் உள்ள பல மேதைகள், அந்த காலத்தில் இருந்த வித்வான்கள் அத்தனை பேருமே பெரியவாள்கிட்ட வந்து தங்களோட சங்கீதத்தை அர்ப்பணம் பண்ணி, தங்களோட கலையை அர்ப்பணம் பண்ணினத்தோட இல்லை, அதில் உள்ள பல நுணுக்கங்கள்லாம் விசேஷமான ரகசியங்கள்லாம் பெரியவாழ்கிட்டேருந்து தெரிஞ்சுன்னு போறாப்புல பெரியவாளோட சங்கீத ஞானம் அப்போ இருந்திருந்தது. அதுமாதிரி பல்துறையை சேர்ந்த எல்லா கலைஞர்களும் வந்து 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 மடத்தில் ஒரு பெரிய சர்வஜ்ஞ பீடம் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல சரஸ்வதியோட வாசஸ்தலமாகவே இந்த காஞ்சிகாம கோடி பீடம் கும்பகோணத்தில் பரிணமிச்சிருந்தது அந்த காலகட்டங்களில். அப்போ 1917 என்ன பண்ணினா இந்த புதுசு புதுசா ஸ்கீம் போட்டு அந்த தர்மத்தை வளர்க்கறதுல பெரியவாளுக்கீடு பெரியவாதான். அவ பண்ணியிருக்கிறாப்புல அசாத்திய சாதக சுவாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தனியா அதுக்குன்னு பிரத்யேகமா தோணும். அதை சொல்ற அழகும், அதை தீர்மானம் பண்ற அழகும், அதை நிறைவேற்றுற அழகும் ரொம்ப விசேஷமா இருக்கும்.